மற்றும் கனமழை காரணமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோள கதிர்கள் காடுகளிலேயே முளைத்துள்ளன. இந்த ஆண்டு மக்காச்சோளம் பயிரிட்ட பெரம்பலூர் விவசாயிகளின் நம்பிக்கையை சிதைத்துள்ளது புயலும் மழையும். புயலின் போது வீசிய காற்றின் வேகத்தையும் கனமழையையும் தாங்க முடியாமல் சோளப்பயிரின் தண்டுகள் உடைந்துள்ளன. கதிர்கள் கீழே விழுந்துள்ளன. சோளத்தை அறுவடை செய்து இருப்பு வைத்தால் மாவுப்பூச்சி வீணாக்கிவிடும் என்பதால் உடைந்த மற்றும் கீழே விழுந்த கதிர்களை பாதுகாக்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வந்தனர். இந்நிலையில் இந்த கதிர்கள் முளைத்து நாற்றுகளாகிவிட்டன. முடியாமல் இருந்த சோளப்பயிரும் அதிக ஈரப்பதம் காரணமாக பூச்சி மற்றும் புழு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த கொஞ்சம் பயிர் நல்லா வந்துகிட்டு இருந்து வந்தப்ப நிவர் புயல் வந்துருச்சு. நிவர் புயல் வந்தப்ப இதை போட்டோமா அதுவும் நாசமா போச்சு. இங்க பாருங்க எல்லாம் படுத்து கிடக்குது. இப்ப இதெல்லாம் பயிரெல்லாம் இங்க பாருங்க முளைச்சு போயிடுச்சு. எல்லா சோளமும் எல்லாம் முளைச்சு போச்சு. மீதி இருக்கிற ஒன்று ரெண்டு சோளத்தையாவது பறிச்சு வித்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோமா அதுவும் இல்லை. எல்லாம் பூச்சி அடிச்சு போய் கிடக்குது. அதை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? மாத்து கூட அறுத்து போட முடியல. மழை பெஞ்சு மக்காச்சோளம் எல்லாமே இந்த மாதிரி சோளம் வந்து முளைச்சிருச்சு. எல்லா சோளமும் இந்தமாரி முளைச்சு இதாயிடுச்சு. நீங்கள் வந்து விவசாயத்தில் எங்களுக்கு வந்து நிவாரணம் ஓரளவுக்கு கொடுத்தா தான் எங்களை மாரி ஆளுகளுக்கு விவசாயம் வந்து காப்பாற்ற முடியும். இல்லைனா விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. சோளத்தில் 90 விழுக்காடு பாழாகி போனதால் வாங்கிய கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் விவசாயிகள். யானை பசிக்கு சோளப்பூரி போல நிவாரணம் தருவதாகவும் ஏக்கர் ஒன்றிற்கு செலவு செய்த 40,000 நிவாரணமாக கொடுங்கள் என கைகூப்பி கோரிக்கை வைக்கின்றனர். எங்களுக்கு சோளமே ஒரு ஏக்கருக்கு வந்து 3 பாக்கெட் 10.5 கிலோ 11 கிலோ போடுறோம். அதில் ஒரு பாக்கெட் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 900 ரூபா போடுறாங்க. அப்படி பார்க்க போனால் எங்களுக்கு 3 பாக்கெட் எவ்வளோ ரேட்டு வருது? அந்த இப்போ வந்து அரசாங்கம் நிதி என்ன கொடுத்துருக்கோன்னா இப்போ சோளத்துக்கு வந்து 800 ரூபா தராங்க ஏக்கருக்கு. அந்த 800 ரூபா வந்து ஒரு பாக்கெட் சோளத்தை கூட எங்களுக்கு வழி இல்லை. அப்படி பார்க்கணும்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு எதை பார்த்து நீங்கள் வெள்ளை கொடுக்கணும். ஏக்கருக்கு 800 ரூபா கொடுக்குறாங்க, அது எங்களுக்கு பத்தாது. எதா ஒரு சோளம் கூட எல்லாம் பூராமே முளைச்சிருச்சு. ஏக்கருக்கு 40,000 கிட்டத்தட்ட செலவு பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் பெரம்பலூரில் தான் அதிகளவு மக்காச்சோளம் பயிரிடப்படுகிறது. வறட்சியை தாங்கக்கூடியது, குறைந்த செலவில் நல்ல மகசூல் கிடைக்கக்கூடியது என்பதால் மக்காச்சோளத்தை விரும்பி பயிரிட்ட விவசாயிகள் தற்போது செய்வதறியாது தவித்து வருகின்றனர். அதே நேரம் நெல்லை போன்று மக்காச்சோளத்தையும் அரசே கொள்முதல் செய்தால் தங்களின் நஷ்டம் கொஞ்சமாவது குறையும் என இவர்கள் கோரிக்கை விடுகின்றனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பெரம்பலூரில் இருந்து ராஜவேல்.